வணக்கம். இப்போ ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா கால் வலி, இடுப்பு வலி, கால் வலி, கால் முட்டி வலி, இது இல்லாதவங்களை பாக்குறதுக்கு ரொம்ப அபூர்வம். அதுக்கான நான் சொல்ற காரணங்கள், நான் மோட்டர்ல ரொம்ப தூரம் ஓடுறேன், காடியில ரொம்ப தூரம் டிராவல் பண்றேன், நின்னுகிட்டே வேலை பாக்குறேன், நடக்கிற வேலை எனக்கு கூடுதல், வீட்டு வேலை மூவ் பண்றது இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கனால வலி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்வாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட், இது பாருங்க கரண்டான்னு வாங்க, அவங்க ஒரு எலும்பு இருக்குல்ல, இதுக்கு பேர் கரண்டா. இந்த எலும்பு இந்த பெருவரல வச்சு எலும்பு புடிச்சுக்குங்க, அதுக்கு பக்கத்துல இன்னொரு பெருவரல வைங்க. ஓகே, இதுதான் முக்கியமான பாயிண்ட் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் அமுக்கத்தணும். இப்படி அமுத்துனது ஒரு 5 செகண்ட்ல இருந்து 10 செகண்ட் வரைக்கும் இதே அமுத்தி புடிச்சிட்டு அப்படியே எடுத்துருங்க, இவ்வளவுதான். காலையில ஒரு வாட்டி செய்யுங்க, மத்தியானம் ஒரு வாட்டி செய்யுங்க, மத்தியானம் டைம் இருந்தா ஈவினிங் ஒரு வாட்டி செய்யுங்க. இந்த ரெண்டு வாட்டி 10 செகண்ட் 10 செகண்ட் செய்யறப்ப அன்னைக்கு நைட் அறவே உங்களுக்கு வலி இருக்காது. முட்டி வலி, கால் வலி, கால் பாத வலி, கால் பாத எரிச்சல், இந்த நாலுமே இதுல வந்து சரியா போகும். ஒரு 3 நாள் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க, அப்புறம் விட்டுறலாம். அப்புறம் எப்பப்ப உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வேலை அதிகமா பார்த்துட்டோம், இன்னைக்கு ரொம்ப தூரம் நடந்துட்டோம், டிராவல் பண்ணிட்டோம்னா அன்னைக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இந்த ட்ரீட்மெண்ட் வந்து செஞ்சுக்கோங்க, நல்ல வித்தியாசம் தெரியும். நன்றி, வணக்கம்.